பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்களின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நேர் கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து செல்லவும். கர்த்தராமே, நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சிந்திக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு, என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் உன்னே செல்கிறான். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நீ கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. என கருமையானே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். புண்ணியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 2:13 நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுள்ள சித்தம் என்னவென்பதை நாம் அறிவோம் அல்லவா? அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட ரட்சிக்கப்படாமல் கெட்டுப்போவது அவரது சித்தம் அல்லவே? எல்லோரும் பரலோகம் வர வேண்டும் என்பதற்காக தானே நமக்காக பூமிக்கு வந்து பலியாகி நமக்குள் விசுவாசத்தை துவக்கி நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் நமது உலகத்தில் வாழ வேண்டிய அந்த ஆயுசு நாட்களையும் அவரது வருகை நாளையும் நாம் அறியாததினால் இவ்வுலக காரியங்களில் நாமே மறுபடியும் சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை வாழ வேண்டியுள்ளது. அப்படித்தானே? இந்த உலகின் எத்தனையோ காரியங்கள் நம்மை கர்த்தரது அன்பை விட்டு அசுத்த வாழ்விற்குள் மறுபடியும் கொண்டு செல்ல காத்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் களியாட்டுகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு பொழுதுபோக்கு காரியங்களில் முதலாவதாக நிற்பது சினிமா துறை. இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகின்ற அத்தனை அசுத்தங்களுக்கும் குற்றங்களுக்கும் முன்மாதிரியாய் இருக்கிற காரியங்கள், அதாவது இந்த குற்றம் ஏன் நடந்தது என்று கேள்விப்படும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சினிமா பாணியில் இந்த குற்றம், இந்த கொலை நடந்தது என்று சொல்லுகிறதும் கேள்விப்படுகிறதும் இப்பொழுது மிக சாதாரணமாக ஒரு காரியமாய் போய்விட்டது. எனவே இந்த துறைதான் பொழுதுபோக்கு என்கிற பெயரில் ஆரம்பித்து 24 மணி நேரம் இதற்கு அடிமையா இருக்கிற ஜனங்களை இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் வாலிபனாக இருந்த நாட்களில் பாடுகிறவனாக இருந்ததினாலே இந்த சினிமா பார்க்கிற பாவம் எனக்குடைய நுழைந்து என்னை விடாமல் துரத்தி கொண்டே வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் என்னை ரட்சித்த போது எப்படிப்பட்ட ஒரு தயவுள்ள சித்தத்தை எனக்குள்ளே வைத்து ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணி ஒரு நன்மையை காண கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்பதை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கருமையானவர்களே, நான் வாலிபனாக இருந்த நாட்கள் இதை டேப் ரெக்கார்டர் கூட கிடையாது. ஆனால் சினிமா ப்ரோக்ராம்ஸில் பாடுகிறவனாக இருந்ததினாலே அடிக்கடி இந்த பாடல்களை கேட்டு பழகி கொள்ள வேண்டும் என்பதற்காக என் வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 9-10 தியேட்டர்கள் இருந்தது. அதாவது நடராஜ், புவனேஸ்வரி, ராக்ஸி, உமா, லக்ஷ்மி, சரஸ்வதி, வாணி,
ராணி, ஜெயதி, சித்ரா என்று இத்தனை தியேட்டர்கள் இருந்ததினாலே, வீட்டை சுற்றி சுற்றி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததினாலே, வீட்டில் சும்மா இருக்க நேரத்துக்கெல்லாம் நான் போய் போய் அந்த சினிமாவில் உட்கார்ந்து கொண்டு அந்த பாடல்களுக்காக, சினிமாவுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, அந்த பாடல்களை கேட்பதற்காக அங்கே போய் உள்ள உட்கார்ந்து கொண்டு பிற்பாடு ஸ்டேஜஸில் பாடுறதுக்காக ப்ராக்டிஸ்க்காக இப்படி போய் கொண்டிருந்த நாட்கள். இதுவே எனக்கு பெரிய ஒரு பழக்கமாக போய்விட்டது. ஆண்டுடைய பெரிதான கருவையினாலே ஏற்ற விடையிலே கர்த்தர் என்னை ரட்சித்த போது முதலாவது நான் கர்த்தரோடு ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை இனி இந்த அசுத்தமான ஒரு காரியங்களிலே போய் நான் சேர்ந்து கொண்டு இந்த சினிமா துறை காரியங்களிலே பாடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தரோடு பொருத்தனை செய்ய கர்த்தரே எனக்கு உதவி செய்தார். பிற்பாடு வந்த உடனே அப்போ நான் கேட்ட ஆண்டவரே, இந்த பாட்டி என்ற பெயரிலேயே இவ்வளோ ஒரு ஈர்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்குமே, ஆனால் என்னை போல இருக்கிற எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் இந்த நடிகர் நடிகைகளோடு ரொம்ப தொடர்பு வைத்துக் கொண்டு தேவையில்லாமல் ஒரு அஃபினிட்டி அவங்களுக்கு ஏற்பட்டு இவ்வளோ இருக்கு கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க, ரசிகர்கள் என்ற பெயரை கெட்டு கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னபோது, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்குள்ளே அவருடைய தயவுள்ள சித்தம் நிறைவேறும்படியாக, அதாவது ஒருவராகிற இந்த புறையின்படியாக கெட்டுப்போகக்கூடாது என்பதற்காக ஜெபிக்க ஆரம்பித்து பிற்பாடு எனக்குள்ளே ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணார். என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சனி ஞாயிறு எனக்கு லீவ் கிடைக்கும் போது இந்த நான் சொன்ன பாருங்க, இந்த 10 தியேட்டர், இந்த 10 தியேட்டர் முடிஞ்சதில் ஒரு 2 தியேட்டருக்கு போய் அந்த தியேட்டர் வாசலே, எந்த தியேட்டரோடய நான் போய் சினிமா பார்த்தேனோ அந்த தியேட்டர் வாசலில் நின்று கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு ஜெபிப்பேன், ஆண்டவரே இந்த தியேட்டர் ஒரு வணிக வளாகமாகவோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆகவோ மாற்றிடுங்க, இது இங்கே இருக்கக்கூடாது, இப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம கையில் செல்லில் பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருப்ப கிடையாது, தியேட்டருக்கு தான் வந்து ஆகணும். எனவே இது வசூல் என்ற பெயரிலே அவங்களுக்கு சினிமா துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சாதகமான துறையாகவும், நம்மளை போல இருக்கிற சாதாரண ஒரு ரட்சிக்கப்படாத நாட்களிலே இந்த ஜனங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருந்து ஒரு சாசின் போராட்டமாக இருந்ததை நான் பார்க்க முடிந்தது. ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தியேட்டர் வாசலிலும் போய் ஆண்டவரே இந்த தியேட்டர் இங்கே இருக்கக்கூடாது, இதை எடுத்து போடும், இதை வேறவே இடமாக மாற்றும் என்று சொல்லி ஜெபித்த விலையிலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எனக்கு அருமையானவர்களே, பாஸ்டர் நீங்கள் ஜெபித்தனால தான் அது மாறிச்சுன்னு சொல்லிட்டீங்களா, இல்லையே என்னை போல எவ்வளோ பேர் ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நான் சொன்ன பாருங்க, இந்த 10 தியேட்டரும் அந்த இடத்துல இல்லாதபடி எல்லாத்தையும் கர்த்தர் வணிக வளாகமாகவும், கர்த்தர் தாமே பெரிய பெரிய மால்களாகவும், வேறு விதமான அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகவும் அதை எல்லாவற்றையும் இடித்து கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் தான் நமக்குள்ள அந்த தயவுட சித்தத்தை வைக்கிறார். எதிலே நாம் மூழ்கி கிடந்தோமோ, எதில் நாம் பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்தோமோ, அதற்கே அந்த நாளிலே ஜெபிக்கும்படியான காரியத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தி இன்றைக்கு நான் சந்தோஷமாக சொல்லுவேன், இந்த காரியங்கள் நடந்ததுலே எனக்கு ஒரு சின்ன பங்கு இருக்கிறது, ஒரு சின்ன கருவியாய் என்னை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார் என்று. எனவே நம்முடைய ஒரு ஜெபமாகிலும் தரையில் விழுந்து போவதில்லை பெரியமார்களே. என்னென்ன காரியங்கள்லாம் இந்த உலகத்தை பாதித்து கொண்டிருக்குதோ அந்த காரியங்களுக்கெல்லாம் தேசத்திற்காக உலக நோட்டத்தினுடைய பாவங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய ஜெப விளையை நாம் செய்வோம் பெரியமார்களே. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா உடைய தயவுள்ள சித்தத்தை எங்களுக்குள்ளே வைத்து ரட்சிக்கப்பட்ட எங்களுக்குள்ளே இருந்து கர்த்தாவே அநேக காரியங்களுக்காய் நீ ஜெபித்து விருப்பத்தை செய்ய உண்டு பண்ணி நீ ஜெயமெடுக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய சித்தத்திற்காய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.